ஹலோ கைஸ், 6 வயசான ஜான் பெனட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு December 25 கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக ரொம்பவும் ஆவலாக அவங்க வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. எல்லா சின்ன பிள்ளைங்களும் மாதிரி இவங்களும் டாரு லைட் எல்லாம் செட் பண்ணி வீடே அலங்காரமாக வச்சுருக்குறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயும் அவங்க வீட்டில் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. இந்த ஜான் பெனட் டேடிக்கிட்ட போயிட்டு, டேடி டேடி இந்த கிறிஸ்மஸ்லேயாச்சும் நீங்கள் சாண்டா கிளாஸை கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி என்ஜாயாக கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருந்ததானே இந்த ஜான் பெனட், அடுத்த நாளில் ஜான் பெனட் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த 6 வயசு பொண்ணு எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்டி அப்படிங்கிற பியூட்டி கியூனுக்கும் நேவி பைலட்டான ஜானுக்கும் வந்து மேரேஜ் ஆகுது. ஸோ இவங்க கொலரோடாவில் இருக்கக்கூடிய போல்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் ஃபேமிலியோட செட்டில் ஆயிடுறாங்க. ஜானுக்கும் பாஸ்டிக்கும் வந்து பர்க் அப்படிங்கிற பையனும் ஜான் பெனட் அப்படிங்கிற பொண்ணும் பிறக்கிறாங்க. ஜான் ராம்சே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியை வச்சு நடத்திட்டு வர்றாரு. சின்ன கம்பெனி தான் வச்சு இவர் ஸ்டார்ட் அப்பாக நடத்திட்டு வர்றாரு. இது கொஞ்சம் போக போக டெவலப் ஆகிடுது. இவர் பிரைவேட் ஜெட்டு வாங்குற அளவுக்கு ரொம்பவும் இவங்களுடைய கம்பெனி டெவலப் ஆகிடுது. ஸோ ஜான் ராம்சேயோட வீடோட ஸ்கொயர் ஃபீட் 7000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ கைஸ், இந்த ஜானும் பாஸ்டியும் இவங்க ஃபேமிலி ரொம்பவும் சந்தோஷமாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. 1994 December 25 கிறிஸ்மஸ் வருது. இந்த பாஸ்டி அப்படிங்கிறவங்க எப்பயும் போல் விளாக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாங்கள் கிறிஸ்மஸை இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறது போக்கு, இவங்களுக்கு வந்து 7 வயசு. இந்த பக்கம் இருக்கிறது ஜான் பெனட், இவங்களுக்கு வயசு 4 அப்படின்னு இவங்களுடைய விளாகை முடிக்கிறாங்க. 1996 ஜான் பெனட்டுக்கு 6 வயசு ஆகுது. ஸோ December 20 ஜான் நடத்துறதான அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் எடுத்ததுனால ஒரு பார்ட்டியை வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. December 22 இந்த 6 வயசான ஜான் பெனட் வந்து ரொம்பவும் அழகான ஒரு கியூனாக இருக்கிறதுனால இவங்க மாலில் போயிட்டு டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு டான்ஸும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. December 25 ஆகுது. ஸோ கிறிஸ்மஸ் டைமும் வந்துருச்சு. ஸோ இவங்க வீட்டில் எல்லா டெக்கரேஷன் பண்ணி ஜான் பெனட் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஜான் பெனட் கேட்டது மாதிரி அவங்க டேடி ஜானு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறதான நெய்பரை கூப்பிட்டு, நீங்கள் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும். ஸோ ஜான் பெனட் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸாக வந்து ஜான் பெனட்டை ரொம்பவும் சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஃபேமிலியில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஜானோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் டின்னருக்கு வரணும் அப்படின்ட்டு ஜானோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஜானும் சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் நைட்டு டின்னருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போயிட்டு 9:00 அவங்க வீட்டில் ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு 9:30 அப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்லேயே ஜான் பெனட் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஜான் பெனட்டை தான் தூக்கிட்டு போய் அவங்க பெட்டில் தூங்க வைக்கிறாங்க. இந்த போக்குக்கும் ஜான் பெனட்டுக்கும் ஒரே பெட்ரூம் தான். ஸோ அண்ணன் தங்கச்சியினால ஒரே பெட்ரூமில் ஒரு பெட்டுக்கு தனித்தனியாக இவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், 25 நைட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சு எல்லாம் நார்மலாக தூங்கிட்டு தான் இருக்காங்க சந்தோஷமாக. அடுத்த நாள் காலையில் பாஸ்டி ஜான் பெனட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது ஜான் பெனட் அந்த ரூமில் இல்லவே இல்லை. ஸோ எங்கே தான் போயிருப்பா? ஸோ தங்கத்துக்கு வந்து தண்ணி வைக்கல. ஸோ தண்ணி தாக்கத்தினால ஜான் பெனட் கீழே கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்க போயிருப்பா அப்படின்ட்டு கிச்சனை நோக்கி பாஸ்டி போகிறாங்க. ஆனால் கிச்சன்லேயும் ஜான் பெனட் இல்லவே இல்லை. ஸோ கிச்சன் போகிறதான வழியில் ஸ்டெப்பில் 3 பக்கம் இருக்கக்கூடிய A4 ஷீட்டில் லெட்டர் எழுதியிருக்குது. ஸோ அந்த லெட்டர் எடுத்து பாஸ்டி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது ஜான் பெனட்டை கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் பொண்ணு வேணும்னா $118,000 நீங்கள் கொடுத்தா தான் உங்கள் பொண்ணை உயிரோடு கொடுப்பேன் அப்படின்னு அந்த லெட்டர் எழுதியிருக்குது. ஸோ பாஸ்டி ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. போக் ரூமில் போயிட்டு இருக்குதானே ஃபோன் எடுத்து 911 கால் பண்ணுறாங்க. ஹரிய சீக்கிரம் 7555 5th Street போலீஸ் சீக்கிரம் அனுப்புங்க, என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட பாஸ்டி பதட்டத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் ரிலாக்ஸ், நீங்கள் வந்து நல்லா ப்ரீத் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு போலீஸ் அந்த பாஸ்டிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கால் கட் ஆகிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் ஜான் ராம்சே வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த லெட்டரை போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் படிச்சுட்டு அதில் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஜான் பேசுகிறாரு, நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் வந்து கொடுக்குறேன், என் பொண்ணை மட்டும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் லொக்கேஷன் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த கால் கட் பண்ணதானே அந்த கிட்னாப்பர்ஸ், 8 மணி நேரம் ஆகியும் அவங்க இன்னும் கால் பண்ணவே இல்லை. போலீஸ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நைட்டு தூங்கினதான பொண்ணு எப்படி காணாமல் போயிருப்பாங்க? ஸோ அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது ஒரு பெரிய குழு கிடைக்குது. ஜானோட வீட்டில் அண்டர் கிரவுண்டில்
ஒரு ரூமோட டோரு அவுட் சைடில் ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் போனால் குழு கிடைக்கும் அப்படின்னுட்டு. ஸோ கைஸ் போலீஸும் ஜானும் வந்து அண்டர் கிரவுண்டுடைய ரூமை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம், ஜான் பீனரோட உடல் போர்வையினால் மூடப்பட்டிருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த 6 வயசு குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ கை பின்னாடி கட்டப்பட்டிருக்குது. ஸோ ஜான் பீனரோட அண்டர்வேரில் பிளட்டும் இருக்குது. ஸோ அந்த பிளட் சாம்பிளும் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, யாருக்குமே மேட்ச் ஆகலை. அந்த வீட்டில் கிறிஸ்மஸ் அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் பக்கத்து வீட்டு சாண்டா கிளாஸாக வேஷம் போட்டதானே அந்த அங்கிள் தான் இருக்கிறாரு. ஸோ அப்போ தான் தெரிய வருது. ஸோ இதுக்கு எல்லாமே அந்த சாண்டா கிளாஸ் காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு போலீஸுக்கு சந்தேகம் வருது. ஸோ உண்மையாலுமே சாண்டா கிளாஸ் தான் இந்த 6 வயசான பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிடுங்க, மறக்காம பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். லெட்ஸ் தென் டாடா, பை பை.